டைம் லீஃப் பற்றி பார்க்க போகிறோம். டைம் லீஃப் அப்படிங்கிறது சர்வர் சைட் ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட்லலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சர்வர் சைடு யூஸ் ஆகுறது அதுக்கான டெம்ப்ளேட் இன்ஜின்னால என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சர்வர் சைடு ஒரு ஜாவா கோடு இருக்கும், அதுதான் நம்ம சர்வ்லெட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த சைடு நம்மக்கிட்ட ஒரு ஜாவா கோடு இருக்குது, நம்மளோட சர்வரில் ஒரு ஜாவா கோடு இருக்குது. அந்த ஜாவா கோடில் நம்மக்கிட்ட ஜாவா ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டா இருக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் ஜாவாவில் ஏற்கனவே JSPன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, HTML நார்மல் ஒரு HTML ஃபைலையே உருவாக்கி அதில் இந்த Thymeleaf அப்படிங்கிற டெம்ப்ளேட் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஜாவா கண்டென்ட்டை இந்த HTML பேஜில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படிங்கிறதான் இந்த Thymeleaf. அப்போ சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட கண்ட்ரோலர்லேருந்து இப்போ ஸ்ப்ரிங் பூட் படி இதை நம்ம பேசணும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இதுதான் நம்மளோட கண்ட்ரோலர். MVC ஆர்கிடெக்சர் படி சொல்கிறேன், இதுதான் நம்மளோட கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்லேருந்து வியூவுக்கு டேட்டாவை கொண்டு வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற டெம்ப்ளேட் இன்ஜின் தான் இந்த Thymeleaf அப்படிங்கிறது. இப்போ இது எது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷனும் இதை வச்சு பண்ணலாம். ஏன்னா ஸ்ப்ரிங் MVCங்கிறது மேஜராக வெப் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணும். வெப் அப்ளிகேஷனும் Thymeleaf சப்போர்ட் பண்ணும், ஸ்டாண்டர்டோன் அப்ளிகேஷனையும் Thymeleaf சப்போர்ட் பண்ணும். ரெண்டையுமே Thymeleaf வந்து சப்போர்ட் பண்ணும். இது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு வந்து HTML ஃபைல் வச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன், HTMLல சப்போர்ட் பண்ணும், XML சப்போர்ட் பண்ணும், தனியாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணும், CSS சப்போர்ட் பண்ணும், நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலில் சப்போர்ட் பண்ணும், ரா கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் எல்லாத்தையுமே நம்மளோட Thymeleaf அப்படிங்கிற டெம்ப்ளேட் இது ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணுறதுன்னா என்ன, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை இதில் அது கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். Thymeleaf-ஐயும் இந்த ஃபைல்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வெப் அப்ளிகேஷனுக்கு இல்லை ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷனுக்கு ஒரு வியூ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த Thymeleaf நமக்கு பயன்படுது. அவ்வளோதான். இப்போ Thymeleaf-ல Thymeleaf-னு மட்டும் சொல்லலை, Thymeleaf டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ Thymeleaf டெம்ப்ளேட்னா என்னது, Thymeleaf டெம்ப்ளேட்டுங்கிறது HTML ஃபைல் தான். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னா ஒரு HTML ஃபைல் தான். இப்போ நான் index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல் பண்ணுறேன்னா அதில் என்ன பண்ணுவேன், ஒரு HTML கொடுப்போம், ஹெட் கொடுப்போம், பாடி கொடுப்போம், அப்படிலாம் கொடுப்போமா, அது உள்ளே போய் TH அதாவது Thymeleaf, Thymeleaf-னு கொடுத்து நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி HTML ஆட் பண்ணும்போதே இந்த இடத்துலையே இப்போ XML நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்து Thymeleaf-ஓட லிங்க் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுத்து நம்ம இப்படி Thymeleaf-ஐ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட HTML ஃபைலுக்குள்ளே Thymeleaf-ஓட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த TH கோலன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன பேருன்னா Thymeleaf எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு பேர். நம்ம HTML ஃபைலில் வைக்க போகிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் Thymeleaf எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பேர், HTML ப்ளஸ் Thymeleaf எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது ரெண்டையும் சேர்த்தா என்ன பேருன்னா Thymeleaf டெம்ப்ளேட் அப்படின்னு பேர். அவ்வளோதான், இதை நமக்கு Thymeleaf கொடுக்கும். இப்படி கொடுக்கறது தான் இந்த Thymeleaf டெம்ப்ளேட்டை ஆக்சஸ் பண்ணுறது தான் Thymeleaf டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டர்னலாக நடக்கிறது Thymeleaf டெம்ப்ளேட் இன்ஜின், இதை பார்த்துக்கும் அப்படிங்கிறதுலாம். அவ்வளோதான். அப்போ நான் இதை எப்படி என்னோடய ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கா. இப்போ நான் என்னோடய STS ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய STS ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் இப்படி கொடுத்துட்டாலே, இப்போ நான் Thymeleaf ஸ்ப்ரிங் பூட் டெமோ அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டைப் மேவன் இருக்குது, ஜாவா வெர்ஷன் 17, பேக்கேஜிங் ஜார், இதெல்லாமே அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் டெவ் டூல்ஸ் வழக்கம் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. டெவ் டூல்ஸ் நமக்கு வழக்கமான யூசேஜ்க்காக டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங் வெப், இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்ந்து இந்த இடத்துல Thymeleaf அப்படிங்கிற டிபெண்டன்சியாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் இன்ஜின்ஸ் Thymeleaf-னு வருதா, இப்போ நமக்கு மூணு ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் அது நம்மளோட ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளுக்கு, ஸ்ப்ரிங் வெப் MVC வெப் பண்ணுறதுக்கு, Thymeleaf நம்மளோட Thymeleaf டெம்ப்ளேட் அதாவது HTML கூட இந்த Thymeleaf-ஐ கொண்டு வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ எனக்கு Thymeleaf ஸ்ப்ரிங் பூட் டெமோ அப்படின்னு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்டில் போய் பார்த்தேன்னா என்னோடய டிபெண்டன்சிஸில் என்னோடய form.xml போய் பார்க்குறேன். form.xml போய் பார்த்தேன்னா என்னோடய டிபெண்டன்சியில் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் Thymeleaf அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வழக்கம் போல் ஒரு கண்ட்ரோலர், இப்போ MVC நமக்கு தெரியும், ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். சும்மா இண்டெக்ஸ் கண்ட்ரோலர்,
அப்படின்னு என்னோட பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு கண்ட்ரோலர் ஃபைல்னு காமிக்கணும், இது கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன். இது ஒரு கண்ட்ரோலர் ஃபைல்னு காமிக்கிறதுக்காக கண்ட்ரோலர் அப்படிங்கிறத அனோடேஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு கண்ட்ரோலராக மாறிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அட் கெட் மேப்பிங் அப்படின்னு கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது, ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு இப்போ ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கலாமா, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பப்ளிக் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ், என்னோட இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் மாடல் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுறதுக்காக, ஏன்னா நான் இங்கேருந்து டேட்டாவை ஆட் பண்ணி என்னோட HTML-ல சேர்க்கணும், அதனால் ஒரு மாடல் ஆப்ஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்றேன். கெட் மேப்பிங்கில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மாடலில் கொண்டு போய் ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துறேன். ஆட் ஆட்ரிபியூட்னு கொடுத்து பாருங்கள், கிரீட்டிங்ஸ் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன், சரியா? இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்றேன், சும்மா வெல்கம்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க. மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் கொடுத்தாச்சு. இப்போது நேராக ஸ்லாஷ், இப்போ நான் ப்ரௌசரில் போய் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணி இப்போ என்னோட ரெக்வ வேலை என்னென்னா, ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ், இங்கே என்ன கெட் மேப்பிங் கொடுத்துருக்கோம், ஹோம்னு கொடுத்துருக்கோமா, ஸ்லாஷ் ஹோம்னு கொடுத்தா நேராக கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலருக்கு வந்து இந்த மாடலை பார்க்கும், மாடலை பார்த்துட்டு நான் ஒரு வியூவை ரிட்டன் பண்ணணும், கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வியூவோட நேமை இங்கே கொடுத்துட்றேன். இப்போ நான் ரிட்டன் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா, ஹாய் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா, ரிட்டன் ஹாய்னு இங்கே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹாய் அப்படிங்கிற பேரில் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ HTML ஃபைலை எங்கே க்ரியேட் பண்ணணும், இப்போ Thymeleaf-உம் வெப்பும் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ் இருக்கா, அதில் கீழே ஸ்டாட்டிக் இருக்கா, டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, இந்த டெம்ப்ளேட்ஸில் போய் இப்படி ஹாய்ங்கிற பேரில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கா அப்படிங்கிறத போய் பார்ப்போம். அப்போ நான் இந்த டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல், ஒரு HTML ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த HTML ஃபைலில் சும்மா ஹாய் டாட் HTML அப்படின்னு அந்த HTML ஃபைலுக்கு பேர் வச்சுட்டேன். இதில் இப்போ முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக சும்மா ஒரு H1 கொடுத்துட்டு வெல்கம் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துக்கோமா, சும்மா நார்மல் மெசேஜ் வெல்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ நான் என்னோடய ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். இப்போ Thymeleaf SB டெமோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ரன்னர் SpringBoot ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். என்னோடய ப்ராஜெக்ட் ரன் ஆகும், ரன் ஆகி என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்ட் ரன் ஆகுது, ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இண்டெக்ஸ் கண்ட்ரோலரில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்லாஷ் ஹோம் கொடுத்துருக்கோமா, அதை நான் ப்ரௌசரில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். என்டர், வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இது நார்மல் HTML ஃபைலில் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போது நான் இந்த இடத்துல பாருங்கள், வெல்கம் டு Thymeleaf அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். இந்த ஃபுல் மெசேஜும் என்னோட HTML ஃபைலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அப்போது என்னோட HTML ஃபைலுக்கு போகிறேன். இது என்னோட HTML ஃபைலில் நான் எதுவுமே ஆட் பண்ணல, கரெக்டாக. இப்போ நான் என்னோட HTML ஃபைலை எப்படி மாற்ற போகிறேன்னா, நார்மல் HTML ஃபைல் எப்படி இருக்கும், HTML ஹெட் பாடி இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். டைட்டில் அப்படின்னு கொடுத்து Thymeleaf ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோம், Thymeleaf அப்படின்னு சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். சேர்த்தாச்சு. இப்போது ஹெட்டுக்கு கீழே பாடி ஆட் பண்ண போகிறேன். பாடி, இந்த பாடியில் இப்போ நான் ஒரு H1 ஆட் பண்ண போகிறேன். இந்த H1 என்னோட ஆசை என்ன, எனக்கு இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலரில் இருக்கிற இந்த மாடல், அதாவது இந்த டேட்டா இப்போ எனக்கு வேணும். இந்த வெல்கம் டு Thymeleaf-ங்கிறத நம்ம மாடலை என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கோம், கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கோமா. அப்போ நான் இந்த ஹாய்ங்கிறதுக்கு போயிட்டு பாருங்கள், H1 இப்போ Thymeleaf தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் H1 TH கோலன் டெக்ஸ்ட், அவ்வளோதான். Thymeleaf-ஓட டெக்ஸ்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டபுள் கோட்ஸில் அங்கே இருக்கிறத எடுத்து டேட்டாவை கொண்டு வரணும்னா டாலர் பிரேஸ், அங்கே என்ன பேர் கொடுத்துருந்தோம், கிரீட்டிங்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்துருந்தோமா, அவ்வளோதான். அந்த பேரை நான் இங்கே ஆட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். என்னோட H1-ல அங்கே கிரீட்டிங்ஸ்ங்கிற பேரில் என்ன டேட்டா இருக்குது, வெல்கம் டு Thymeleaf-னு இருக்கா, அது இந்த HTML ஃபைலுக்குள்ளே இப்போ வரணுங்கிறது என்னோடய ஆசை. நான் இதை சேவ் பண்ணிட்டேன், இதை சேவ் பண்ணிட்டேன். டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் இப்போ ரீரன் பண்ணேன்னா வெல்கம் டு Thymeleaf அப்படின்னு வந்துருச்சு. இப்படி இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னேன், ஜாவாவில் இருக்கிற மாடலை
கண்ட்ரோலர்ல இருந்து வியூவுக்கு கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகிற டெம்ப்ளேட் இன்ஜின் தான் தைம்லீஃப், சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி சாம்பிள் நம்ம பார்த்துட்டோமா? அவ்வளோதான்.